நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் டூவில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஸோ இன்னைக்கு பேச்சுலருக்கு என்ன வச்சுருக்கீங்க? ஃபேமிலிக்கு என்ன ரெசிபி? பேச்சுலர்ஸ்க்கு வந்து சேமியா இட்லி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் குழம்புன்னு ஒன்று உண்டு. அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கெல்லாமும். ஸோ அந்த தேங்காய் பால் குழம்பு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி பண்ணி தயிரில் ஊற வைக்கணும். அதாவது சேமியாவை நல்லா வறுத்துட்டு எடுத்துட்டு ஊற வைக்கணும். பண்ணிக்கலாம். எண்ணெய் கொடுங்க. கடுகு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டேன். ஸோ இந்த ரெசிபி பற்றி சொல்லுங்க மஷ்லா. ரவை ஓகே. சேமியாவில் வந்து வெறும் சேமியா உப்புமா மட்டும்தான் எல்லாரும் பண்ணி சாப்பிட முடியும்னு நினச்சிருக்கா. பட் ரவை இந்த சேமியா இட்லி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து இது சேருமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அதனால ரவையை போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினா அது ரவா இட்லிக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாதுன்னு. பட் வெறும் சேமியா இந்த மாதிரி வறுக்காத சேமியாவாக வாங்கிட்டு வறுத்துட்டு ஊற வச்சு பண்ணினேலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே. ஒரு அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் நூடுல்ஸ் இட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவளுக்கு தான் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். எதில் இருந்தாலும் அவளுக்குலாம் பிடிக்கும். ஸோ நூடுல்ஸ் இட்லின்னா அவளும் அழகாக சாப்பிடுவாள். ஸோ இந்த ஹாலிடேஸில் இல்லை கையிலையுமே டிஃபன் பாக்ஸில் என்ன கொடுக்குறதுன்னு நமக்கு எல்லாருக்கும் இதுவாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ஆச்சு. அதேமாரி பேச்சுலர்ஸ்லாம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு என்னத்தப்பா பண்ணுறது எப்போ பாரு ஒரே மாவு பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து கிண்டி கலரி வாங்கிட்டுருக்கிறதுக்கு ஒரு சேஞ்ச் இந்த மாதிரி இதுவும் மிக்ஸ் பண்ணி பண்ணி வச்சுட்டோன்னா இதை இன்னொன்றையும் நான் சொல்லுவேன். வறுத்து வறுத்து இது மாதிரி நீங்கள் ரெடியாக வச்சுட்டேன்னா ரொம்ப போர் அடிக்கிறதா டக்குன்னு தயிரை மட்டும் கலந்து அதில் ஊற வச்சு வச்சுட்டு அப்படியே இட்லி வறுத்துக்கலாம். கடுகு வடிக்கிறது, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இதோட நீங்க என்னெல்லாம் காம்போ வச்சுப்பீங்கம்மா இந்த இட்லிக்கா? என்ன இனி சட்னி சாம்பார் எது வேணா நீங்க தொட்டுக்கலாம். நல்லா இருக்கும். முந்திரி பருப்புப்பா காஸ்ட்லி இட்லியா இருக்கும். இதெல்லாம் இருந்தா எல்லாருக்கும் ஒரு அடிஷ்னல் இது. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போடுறேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இந்த இதில் சேமியாவும் போட்டுடலாம். நீங்கள் வறுத்த சேமியாவே வேண்டாலும் ஒரு 2 மினிட்ஸ் இதில் வறுத்துருங்கோ. அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, இதில் தயிர் எடுத்துக்கலாம். இட்லிக்கு தேவையான உப்பு கொடுத்துருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அடுப்பு அனுப்பிச்சிடுறேன். சரி, Thank you.
இது நல்லா ஊற வச்சிடணும். தயிர் போகாத மாதிரி இருந்ததுன்னா தண்ணி விட்டுருமோ பரவாயில்ல. கொஞ்சம் அந்த கப்லேயே தண்ணி கொடுப்போம், ஏன்னா ரொம்ப பிடிச்சாலும் நல்லா இருக்காது. அதனால் ஒரு கப் கிட்ட தயிர் விட்டுருவோம், ஒரு கப் கிட்ட தண்ணி விட்டுருவோம். எவ்வளோ நேரம் விட போகிறீங்க? இது ஈஸியாக 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஊறினா தான் இந்த சேமியா நல்லா ஊறும். அதில் ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் வெயிட்டில் வச்சிடலாம் தான் நல்லா வேகும். சரி, ஊறாமல் வச்சிடலாம் அது மென்னை குத்துற மாதிரி இருக்கும் அப்படி. ஸோ தேங்காய் பால் குழம்பு பண்ணலாப்பா, எண்ணெய் கொடுங்கோ. இது தேங்காய் எண்ணெயில் பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடுகு, சோம்பு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். பூண்டு போடலாப்பா. இது போட்டேன்னா தான் இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்காதேன்னு கேட்பேன், நீங்கள் எல்லோரும் போட்டு சாப்பிடுங்க. நல்லா ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். கருவேப்பிலைப்பா, மஞ்சப்பொடி, தனியா பொடி, தனியா பொடி 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. காரப்பொடி 1/2 டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். நம்ம வந்து குழம்பு மிளகா அப்படி வேற போட போறோம். தக்காளி கொடுத்துப்பா, ஒரே 1 தக்காளி போடலாம் பொடியாக கட் பண்ணி. இதில் வந்து நீங்கள் முருங்காயோ இல்லைன்னா வேறு ஏதாவது காய் கூட போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு போட போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காய்கா என்னென்னு கேட்டாலும் பஜ்ஜி மிளகா சொல்வதில் அது போட்டு பண்ணிக்கிறோம். சொல்வீங்க அப்பப்போ பிளான் பண்ணணும், ஆனால் இது வந்து ஆனால் இது காரமாக இருக்கு, டெஃபினெட்லி காரமாக இருக்கு. இல்லை நான் செலக்ட் பண்ண காய்க்கே சொல்கிறேன், இந்த காய் யோசிக்கிறது வந்து இதை வந்து உப்பு போட்டுடலாம். ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட உப்பு, அதாவது மெல்லிசா இருக்கிற தேங்காய் பால், அது 2வது பால் 3வது பால்லாம் இருக்கு இல்லையா, அதை விட்டு இதை வேக போட்டு குழம்பு புளி, ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு பிடிப்போம். இந்த காய் நல்லா வேகட்டும்ப்பா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கெட்டியாக கரைச்சி விட்டுட்டும், அதுக்கப்புறம் மேலே திக்கு பாலை விட்டு ஒரே 1 கொதி வாங்கினோம்னா குழம்பு ரெடி. ஸோ இப்போ இட்லியை நல்லா ஊறிட்டு வீட்டில் வைக்கலாம்ப்பா. கொத்தமல்லி மட்டும் கொடுப்போம், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்கு.
முந்திரி பருப்பு தாப்பா. நான் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கீங்க? எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும்ல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹைல வச்சு வேக விடுங்க. புளி வச்சிருக்கேன் பாப்பா. புளி வந்து முன்னாடியே கரைச்சி விட்றாதீங்க. தேங்காய் பாலோட ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமா அதை கரைச்சி விடுங்க. ரொம்பவும் விடக்கூடாது, கொஞ்சமா. பச்சை புளி வாசனை போட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் ஸோ புளியோட நல்லா கொதிச்சு எடுத்துப்பா. தேங்காய் பால் திக்காக இருக்கிறத விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு விட்டுருவோம். ஃபஸ்ட்டு பால் விட்டதும் கலர் டெக்ஸ்டரே சூப்பராக மாறிடுச்சு. இது வந்து கொதிச்சிடக்கூடாது, ஜஸ்ட் கலரிண்டே இருக்கும். சைடெல்லாம் மட்டும் கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பு அனுப்பிச்சிடலாம். ஏன்னா தேங்காய் பால் விட்டப்புறம் சம்டைம்ஸ் திரிஞ்சு போயிடும், கொதிக்க விட்டுடலாம். கொத்தமல்லி கொடுத்துருவோம். ரெடி ஆகிட்டு அடுப்பு அனுப்பிச்சிடுவேன். தேங்காய் பால் குழம்பு தயார். தேங்காய் பால் வாசனை கும்முன்னு தொட்டு பார்த்தாலே கையில் ஒட்டாத இருக்கும்ப்பா. இது எடுத்ததும் உடனே இது பண்ணாதீங்க, 2 நிமிஷம் விடுங்க. ஏன்னா அப்படி எடுக்கிறதே உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் அண்ட் இதுவாக இருக்கும் அண்ணம்மா. அதேதான் செஞ்சிடும்னா. சேமியா இட்லி, தேங்காய் பால் குழம்பு சாப்பிட்டுப்பா. ஸோ இது பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ரெசன்டபுளாக இருக்குது, பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு எல்லாருக்குமே தோணும். ஸோ இப்போ இந்த காம்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பைண்டாக இருக்கு. சூப்பராக இருக்குமா. தேங்க்யூ. குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்யூ. இல்லை ஆப்பத்துக்கெலாம் விட்டு சாப்பிட்டோன்னா பிரமாதமாக இருக்கும். அண்ட் சேமியா இட்லி நல்லா தயிர் போட்டு மேரினேட் பண்ணதுக்கு அந்த டேஸ்ட் வந்து செமையாக இருக்குது. ஸோ சும்மாவே ஒரு பிக்கிள் இருந்தால் கூட போதும் போல் வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு
உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பெருங்காயப்பொடி இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பில் ஆட் பண்ணுங்க. அதுலேயே சேமியாவும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு கப், அதாவது 150 கிராம்லேருந்து 200 கிராம் கிட்ட தயிர் அதில் விட்டு அதில் மேரினேட் பண்ணிடுங்க. 10-15 நிமிஷம் ஊறட்டும். திருப்பி கொஞ்சம் தண்ணி தேவையாக இருந்தால் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு அது மேலே கொத்தமல்லி போட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் எண்ணெயை தடவி இட்லி இதில் விட்டு 10 நிமிஷம் வீட்டில் வச்சு எடுத்தேன்னா ஜோரான சேமியா இட்லி தயார். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, பூண்டு இதெல்லாத்தையும் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, தனியாப்பொடி, காரப்பொடி, தக்காளி எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாயும் அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு 2வது தேங்காய் பாலை விட்டு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கறிகாலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு இருக்கிற புளி தண்ணீரை கெட்டியாக ஒரு 1/2 கப் கிட்ட கரைச்சி விட்டுடுங்க. அதோடு சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை விட்டுட்டு கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பு அணைச்சிட்டு மேலே கொத்தமல்லி தூவினா ஜோரான தேங்காய் பால் குழம்பு தயார். ஓகே விவாஸ், அம்மா இன்னைக்கு சூப்பரான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.